ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் கடந்த 4-5 நாட்களாக பாதியாக குறைஞ்சிருச்சு. பக்தர் கூட்டம் பாதிக்கு மேலே அப்படியே வரவே இல்லைன்றது தான் அங்கே இருக்குண்டான அப்டேட்டாக இருக்குது. பக்தர்கள் கூட்டமே இல்லை, திருமலை திருப்பதி கோயிலில் கூட்டமே இல்லை, தரிசனம் பார்க்கும் நேரம் மிகவும் குறைஞ்சிருச்சு, பக்தர்கள் குடோனில் அடைக்கிற எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு, நவர குடோனும் குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி எவ்வளோ நேரம் தரிசனம் பார்க்க ஆகுது? அதே மாதிரி இலவச தரிசன டிக்கெட் காலைல 3 மணிக்கு கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணிக்கெலாம் மொத்தமாக காலி ஆகிவிடும். ஆனால் நைட்டு வரைக்குமே இருக்குது இப்போ எல்லாமே, அந்தளவுக்கு பக்தர்களே வர்றது கிடையாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷனல் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதை பின் பண்ணி வைப்பேன். அதை பின் பண்ணி வச்சா இதுக்கு மேலே திருமலைக்கு போகிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையாக எனக்கு இருக்குது. திருமலை திருப்பதி கோயிலில் எதன் அடிப்படையில் பக்தர்கள் கூட்டம் வர்றது குறைஞ்சிச்சுன்னு சொல்கிறோம்? திருமலை திருப்பதி கோயிலில் டெய்லியுமே எவ்வளோ பக்தர்கள் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்கன்னு டிடிடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கணிசனமாக குறைஞ்சிருச்சு. இப்போ முதல்ல ஒரு ஃப்ளட்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னா 40,000, 45,000, இப்போ தான் 50,000-4,000 வந்திருக்கு. அந்தளவுக்கு பக்தர்கள் கூட்டம் குறைஞ்சிருக்கு. இதனால் என்ன ஆகுது, குடோன்லேயே பக்தர்களை அடைக்கவே இல்லைன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. 8/12/2023 அன்னைக்கு வெறும் 54,523 பேர் தான் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. 20,817 பேர் மொட்டடிச்சிருக்காங்க. 2,40,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு. குடோனில் யாரும் அடைக்கவே இல்லைன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. 8 மணி நேரம் மிக அதிகபட்சமாக சாமி தரிசனம் பார்க்க ஆகுதுன்ற தகவலை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த நிலவரம் இன்றைக்கும் தொடருது. இலவச தரிசன டிக்கெட் வழக்கம் போல் காலை 3 மணிக்கு தர தொடங்கினாங்க. பக்தர்கள் கூட்டம் வருகை குறைவாக இருந்த காரணத்தினால இலவச தரிசன டிக்கெட் கொஞ்சம் நார்மலான ஸ்பீடில் போச்சு. இன்றைக்கே தரிசன டிக்கெட் ஒரு 22,500 டிக்கெட் முடிஞ்சிருச்சு. அதை முடிஞ்சு நாளை காலை ஸ்லாட் போயிட்டுருக்கு. நாளை காலை ஸ்லாட் வந்து தற்பொழுது திருப்பதியில் கொடுத்துட்ருக்காங்க. யாராவது வந்தீங்கன்னா நாளை காலை ஸ்லாட் வேணும்னா வாங்கிக்கிங்கன்ற தகவலை உங்ககிட்ட முன் வைக்கிறேன். மேக்ஸிமம் இது 6,212 டிக்கெட் இருக்குது. நமக்கு 9 மணி நிலவரப்படி 6,212 டிக்கெட் இருக்குது. நீங்கள் நைட்டு வரைக்கும் இந்த டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கும்ன்ற தகவலை உங்ககிட்ட முன் வைக்கிறேன். இது நாளை காலை ஸ்லாட் இந்த டிக்கெட் வாங்கினீங்கன்னா 1-1.5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சாமி தரிசனமே பார்த்துடலான்ற தகவலையும் உங்ககிட்ட நான் முன் வைக்கிறேன். மீண்டும் நாளை காலை 3 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் தருவாங்க. நாளைக்கு உண்டான தரிசன டிக்கெட் ஒரு 22,500, மறுநாள் திங்கக்கிழமை ஸ்லாட்லேருந்து ஒரு 12,500 டிக்கெட்டும் கொடுப்பாங்க. தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலான்ற தகவலையும் உங்ககிட்ட நான் முன் வைக்கிறேன். ஒரு தடவை தரிசன டிக்கெட், இலவச தரிசன டிக்கெட்டோ திவ்ய தரிசன டிக்கெட்டோ பெற்றிருந்தீங்கன்னா 30 நாள் கழிச்சு தான் நீங்கள் திரும்பி பெற முடியும்ன்ற தகவலையும் உங்ககிட்ட நான் ஞாபகப்படுத்த விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுடைய இன்றைக்கு உண்டான தரிசன நேர விவரங்களை பார்ப்போம். 300 ரூபாய் தரிசனத்துக்கு வழக்கம் போல் 1 முதல் 2 மணி நேரமும், டிக்கெட் உடைய இலவச தரிசனம் மற்றும் திவ்ய தரிசனம் 2 மணி நேரம் முதல் 4.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் 6 முதல் 8 மணி நேரம் வரை இல்லை 10 மணி நேரம் வரை ஆகலாம்ன்ற தகவலை உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். பக்தர்கள் கூட்டம் வருகை குறைவாக இருக்கிறதுனால திருமலை ரூம் புக்கிங்கில் ரொம்ப சீக்கிரமாகவே ரூம் புக்கிங் வாங்கிடலாம். சிஆர்ஓ ஆஃபீஸில் நேற்று ஈவினிங்லேயுமே கொடுத்தாங்க, இப்போயுமே ஈவினிங்கில் கொடுப்பாங்க. கூட்டமே இல்லை சிஆர் ஆஃபீஸ்னால் 1 பேர் 2 பேர் இருக்க மாட்டாங்க, 100 பேருக்குள்ளே இருந்தாலே கூட்டம் இல்லாத கணக்கு தான் சிஆர் ஆஃபீஸை பொறுத்தளவுக்கு. ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் ரூம் புக்கிங் வாங்குறதுக்கு வார 20 நாளில் இருப்பாங்க. அந்த மாதிரி கூட்டம் எதுவும் இல்லைன்ற தகவலை உங்ககிட்ட நான் உறுதிப்படுத்த விருப்பப்பட்டேன். லாக்கர் ஏரியா, அன்னப்பிரசாதன சென்டர், லட்டு கவுண்டர், புஷ்கர்ணி குளம் எல்லாமே வழக்கம் போல் செயல்படுது. பக்தர்கள் கூட்டமே இல்லை, ரொம்ப நார்மலாக இருக்குன்ற தகவலை உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன், சரிங்களா? அதே மாதிரி பக்தர்கள் கேட்டிருக்க கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை இந்த வீடியோ மூலிமா நம்ம ரீப்ளே பண்ணுவோம். ஒன்றும் அதிகபட்சமான கொஷின்ஸ்லாம் வரல, ஒரே 4 கொஷின்ஸ் தான் பக்தர்கள் கேட்டிருந்தாங்க, அதை ரீப்ளே பண்ணுவோம். இன்றைக்கி அதிகமான எதுவும் பெரிய கண்டென்ட் இல்லை, அதனால் வீடியோ பெருசாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் குறைவு. திருமலையில் அக்காமடேஷன் டைரெக்டாக போனால் புக் பண்ண முடியுமா? நாளைக்கு தாராளமாக புக் பண்ணிக்கலான்னு திருமலை சிஆர் ஆஃபீஸில் போனீங்கன்னா நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். க்ரௌடாக இருக்கா, நார்மலாக இருக்கா ஃப்ரீ தர்ஷனுக்கு கேட்குறீங்க. கூட்டமே இல்லை பிரதர், ரொம்ப நார்மலாக இருக்குது பக்தர்கள் க்ரௌட். தாராளமாக நீங்கள் தரிசனத்துக்கு வரலாம்ன்ற தகவலை உங்ககிட்ட முன்வைக்கிறேன். எஸ்எஸ்டி டோக்கன் வர்சஸ் எஸ்எஸ்டி டோக்கனும் திவ்ய தர்ஷன் டோக்கனும் வாங்கினா என்ன அட்வான்ஸ்? நடப்பாதையில் போகிறவங்களுக்கு எந்த அட்வான்டேஜும் கிடையாது, எந்த ரெண்டு கிடையாது. நீங்கள் எந்த டிக்கெட் வச்சுருந்தாலும் 300 தர்ஷன் டிக்கெட் வச்சாலும் 300 தர்ஷன் டிக்கெட் உண்டான மதிப்பு. எஸ்எஸ்டி திவ்ய தர்ஷன் டிக்கெட் ரெண்டுமே ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் தான், ரெண்டுமே ஒரே நடைபாதையில் போனாலும் சரி, நீங்கள் பேருந்து மார்க்கமாக போனாலும் சரி, ஒரே மெத்தட் ஆஃப் ஃபார்மேட்டிங் தான் உங்களுக்கு வைப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. அந்த நடைமுறையில் எப்போயும் மலை ஏற்றிட்டாங்க, சரிங்களா?
நாங்கள் January 5th திருப்பதி வர பிளான் இருக்கும், அன்றைக்கி கூட்டம் எப்படி இருக்கும்? அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் கூட்டம் இருக்காதுன்னா நீங்கள் தாராளமாக வரலாம். அன்றைக்கி இலவச தரிசன டிக்கெட் திருப்பதியில் காலைல 3 மணிக்கு தருவாங்கன்னு, தாராளமாக இலவச தரிசன டிக்கெட் நீங்கள் பெற்றுக்கொள்ளலான்ற தகவலையும் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். அடுத்தது, பக்தர்கள் வைகுண்டா ஏகாதசி பிரச்சனையை விட மாட்டேறீங்க. வைகுண்டா ஏகாதசி பிரச்சனையை வந்து இப்போ என்னென்னா கோவிந்தராஜ சாமி சத்திரத்தில் கொடுக்க போகிறாங்க. எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் படி என்னென்னா, கோவிந்தராஜ சாமி சத்திரத்தில் பார்க்கிங் ஏரியா, ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஏரியாவில் இப்போ கவுண்டர்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ முனிசிபாலிட்டி பிளேஸ் எல்லாரும் 9 இடங்களில் 100 கவுண்டரில் கொடுக்க போகிறது உறுதி. டெம்பரரி கவுண்டர்ஸ் நிறைய இடங்களில் உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த இடங்களில் டிக்கெட் தருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதை பற்றி கூடுதலாக நிறைய அறிவிப்பு உங்ககிட்ட வரும்போது கிளியராக உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அது என்ன மெத்தட் ஆஃப் ஃபார்மேட்டில் டிக்கெட் கொடுக்க போகிறாங்கன்ற தகவல் மட்டும்தான் நம்மக்கிட்ட கிடைக்கல. மிக விரைவில் அதுவும் கிடைக்கும். கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுற அந்த தகவலையும் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். வேற என்ன டவுட் எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. திருமலை திருப்பதி கோயிலோட எல்லா அப்டேட்டுமே நம்ம டெம்பிள் அப்டேட் சேனல் வந்து உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.